வணக்கம் அமேஷ் சண்டினி சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் வரலாற்றில் இன்று பிப்ரவரி ஆறு நாட்டின் சுதந்திரத்திற்கான தனது செல்வத்தை அர்ப்பணித்த மாபெரும் மனிதர் மோதிலால் நேரு அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே ஆறாம் தேதி ஆக்ராவில் பிறந்தார் ஜவஹர்லால் நேரு தான் பிரிட்டிஷ் அரசியல் தீமைகளை இவருக்கு எடுத்து சொல்லி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைத்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினை போதுதான் அவர் முழுமையான அரசியலில் ஈடுபட்டார் ஜவஹர்லால் நேருவின் தூண்டுதலில் காந்தியுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் மகா மகாத்மா காந்தியின் ஈர்ப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவி வகித்தார் எளிமையால் கவரப்பட்டு தனது செல்வங்கள் அனைத்தையுமே துறந்து மோதிலால் நேரு அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி மறைந்தார் பிரிட்டிஷ் இந்தியாவின் முக்கிய தலைவர்களுக்குள் ஒருவரும் எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் கான் அப்துல் கபார் கான் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணம் உத்மான்ஜாய் என்ற கிராமத்தில் பிறந்தார் காந்திஜியின் அகிம்சை கொள்கைகளாலும் போராட்ட முறைகளாலும் கவரப்பட்டு அரசியலில் நுழைந்தார் இவர் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பர் அஞ்சுமான் என்ற அமைப்பை உருவாக்கிய இவர் அதன் மூலம் தன் மக்களுக்கு கல்வி கற்பித்தல் அன்பு வழியை போதித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டார் பின்பு தனது அமைப்பை காங்கிரஸ் உடன் இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குதாய் கிம் மத்கர் என்ற அமைப்பு இயக்கத்தை தொடங்கினார் சமூக சீர்திருத்தத்திற்கும் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த அமைப்பு உதவியாக இருந்தது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இந்த விருதை பெற்ற முதல் வெளிநாட்டவர் இவர்தான் பாஷா கான் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கான் அப்துல் காபர் கான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி அவர்கள் மறைந்தார் நன்றி நாளை சந்திப்போம்